அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குன்னா, ராஜ் சார், ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் சார் அவங்களுக்கு. அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட். அந்த நண்பன் படத்தில் சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா, வேகமாக ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கார். அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த ஃபீல்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும், ஏன்னா நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். 10th படிக்கும்பொழுது விஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவில். எப்படி ஒர்க் பண்ணேன்னா, வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன். அண்ட் 10th 12th எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன். அது முடித்ததுக்கப்புறம் தான் திரும்பவும் நான் விடக்கூடாது. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 2.5 வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஐடியில் நல்ல சேல்ரி, ஏசியிலே உட்காந்து வேலை பார்க்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு, சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும், இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய வயசாக இருக்கும். நான் பேசுகிறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியலை, ஆனாலும் நான் சொல்கிறேன். சினிமாவில் சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும், திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு போயிடுவோம். இந்த ஒரு ஃபீல்டில் எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரியலை, சின்ன வயசுலேருந்தே வந்து இதில் தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால் நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கேயோ பிறந்து புதுக்கோட்டையில் தான் பிறந்தேன், புதுக்கோட்டை சொந்த ஊர். ஸோ இங்கே எத்தனை பேர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சந்தோஷமானா, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான் நம்ம ஊர். அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை பெருசாக வெளியே விட மாட்டாங்க, கண்மை போட்டால் திட்டுவாங்க, லிப்ஸ்டிக் போட்டால் திட்டுவாங்க, என்ன ட்ரெஸ் இது, ஒரு பையன்கிட்ட எப்படி நீ பக்கத்தில் போய் நிற்க முடியும், இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது நான் அனுபவித்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன். அதை வச்சு தான் நான் என்னோடய சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க. 2 வருஷம் 2 வருஷமும் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணனோ இல்லையோ, ரொம்ப 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 இந்த முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். இனிஷியலாக மக்கள் டிவியில் ஆரம்பித்தேன், அப்புறம் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன், இப்போது ஆதித்யாவில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி எனக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பு அளித்திருக்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேசணும்னு தோணுது, பட் டைம் கம்மியாக இருக்கனால சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன், பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். நிறைய எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வரும், எப்படின்னா யூடியூப்பில் பண்ணுறதுனால சாதாரணமாக வரும், இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே வந்து அவ்வளோ பேடாக தான் வரும். எதுக்கு அவள் எல்லாரையும் வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒருத்தவங்க ஆசைப்பட்டு ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேண்டான்னு விட்டுறலாம், பிடிச்சிச்சுன்னா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கலாம். சுந்தர் சார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை சீக்கிரமாக முடிப்பாருன்னு தெரியலை, நான் யோசிக்கலை இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாரா அப்படின்னு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது. பட் அதுக்கப்புறம் பண்ண மூவி இது, ஒரு 20 நாளுக்குள்ளே முடித்து சீக்கிரமாக டப்பிங் முடித்து எடிட்டிங் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் அரேஞ்ச் பண்ணி டீம் ஒர்க்காக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து நிறைய அவர் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்காரு. ஈவன் எனக்கும் அவருக்குமே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி அவர் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது, நம்மளும் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் நினச்சி பார்த்த நாள், ஆசைப்பட்ட நாள், ஆடியோ லான்ச். ஒரு மூவி பண்ணால் மட்டும் பத்தாது, அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு எல்லாருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கினா வணக்கங்கண்ணா மூவி ரிலீஸ் ஆகும்போது ஷேர் பண்ணி தியேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இருக்க ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு மேடம்
மேக்ஸிமம் எக்ஸாம்லேயே பிட்டல் தான் பாஸ் பண்ணுற கேட்டகிரி நான். பட் ஃபஸ்ட்டு மேடன்றதால பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு மேடைக்கு தேங்க்யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு அட்டகுறிக்கின்ற ஒரு கிராமத்தில் திம்மராயப்பா முனிரத்னமாக அவனுக்கு பிறந்த என் பேர் வெங்கட் முனிரத்னம். அவர் என்னோடய சார்பாக எல்லாரையும் வாங்கன்னு வணக்கங்கன்னு கை கூப்பிட்டு வரவேற்கிறேன். எனக்கு ஒரு சாரி எனக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும், தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம் தெரியும். ஸோ மேக்ஸிமம் சினிமா ஆசை வந்த புறனே நம்ம தான் லாங்குவேஜ் தெரியுமே, ஒரு கதை ரெடி பண்ணி இங்கே தமிழ் ரஜினி சொல்லிடலாம், சிரஞ்சீவி சொல்லிடலாம், மோகன்லால் சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக ராம் சரணும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு பேட்டி ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த அதுக்கான ஒரு கதையை ஒரு 1 வீக்கில் ரெடி பண்ணிட்டு மூவ் பண்ணேன். எனக்கு செகண்ட் டேவே நான் தெளிவாயிட்டேன். ஸோ நாம் அவகிட்ட போனோம்னா நாம் ரெடியாக இருக்கணும், சும்மா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போயிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் எனக்கு செகண்ட் டேவே அது ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் வேறு ஒரு தமிழுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு நான் காலேஜ் முடிச்சு வெளில வரதுக்குள்ளே அந்த படம் கதையாக வெளில வந்துச்சு. அதான் உதயன் NH4. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் வந்து வெற்றிமாறும். நான் கதை எழுதுறதும் சில பேட்டர்ன் வந்து அவரோட ஸ்டைலில் இருக்கும், கொஞ்சம் டச் ஆகும். ஸோ நான் விரும்புகிற ஒரு டைரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கதை எழுதி ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஒர்த்தபுள் தான், நம்ம எழுதுகிற கதைகள் வந்து கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், ஓ இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவல் எல்லாருக்குமே தெரியுது தான், டைரக்டரை ட்ரைம் பண்ணி அசிஸ்டன்ட் அது வாய்ப்பு கேட்டு எங்கேயும் பெருசாக ஹோப் கிடைக்காம அப்புறம் நம்மளே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சில டிஓபி வர மாட்டாங்க, எடிட்டிங் வர மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லேயே எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு எடிட்டிங்கும் டிஓபி எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு அந்த ப்ராசஸில் தான் இந்த போகும்போது சுந்தர் சொன்னார், ஜி இந்த லாஸ்ட் டைம் கேமராமேன் செட் ஆக மாட்டேன்றாங்க, நீங்களே பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒர்க் பண்ணலாம் அப்படி, அதுவும் இல்லாமல் சீக்கிரம் முடிக்கணும், 20 நாளில் முடிக்கணுன்ற ஒரு கான்செப்டுக்காக இது என்ன நான் உள்ளே வந்தேன். வந்தது ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு விஷுவல் ஓகே தான் தோணுது, பட் பெரிய பட்ஜெட் மாதிரி இல்லை, பட் ஓகே ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன், அதை நல்லபடியாக வந்துன்னு நினைக்கிறேன். நன்றி. இது மொத்தமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ட்ரை பண்ணும்போது சும்மா இது பண்ண ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், லைக் இப்போ நம்ம எக்ஸாம் ரெடியாக இருப்போம், எல்லாமே ரெடியாக இருக்கும், ஆனால் திடீர்னு வந்து கொரோனாவுக்கு எக்ஸாமே கேன்சல் ஆச்சு. இல்லை படிக்காதவனுக்கு ஓகே, ஆனால் படித்தவனுக்கு அந்த ஒர்த்தம் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பட் இப்போ கொரோனா வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் எங்களுக்கும் இருக்குருந்துச்சு. நாங்களும் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் கொரோனா மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் இல்லை மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்களே ஓனாக எக்ஸாம் எழுதலாம் முடிவு பண்ணி எழுதுன்னு தான் இந்த வாங்கினா உனக்கான ஒரு எக்ஸாம். அதை வந்து கதை எழுதி, ஐ மீன் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி ஆன்சர் ஷீட்டு எழுதி கிரியேட் பண்ணது தான் சுந்தர் மகாஸ்ரீ தான். அவர் தான் இதுக்கு ஸ்டார்ட் டு எண்ட் இது வரைக்கும் ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்ததும் அவர் தான், இதுக்கப்புறம் மூவ் பண்ண போகிறதும் மேக்ஸிமம் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். மற்றபடி எதுவும் மற்றபடி டைரக்டர் ப்ளஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அஜித் ஜான்சார் ரஞ்சித் விக்ரம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதான், வேறு யாருக்கு மிஸ் பண்ணிட்டேன்னா, ஓவராலாக ஒர்க் பண்ணவரும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் தேட்டருக்கு கண்டிப்பாக வரும், வந்து படம் வந்தவனே எல்லோரும் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா 10 பேருக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நல்லா இல்லை ஏதாவது கமெண்ட் இருந்துச்சா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் திருத்தி அடுத்த படத்தில் நல்ல படமாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அண்ணன் MGR செல்ல பிள்ளை அண்ணன் திருநாகரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிஞ்சு கொள்கிறேன். காரணம் ஏன்னு கேட்டால், அண்ணனே ஒரு பெரிய ஹீரோ, அதில் அது 81 அக்னி பார்வை இதில் வச்சுருந்தாங்க மோகன் ரோட்டில் அண்ணா மேம்பர் பக்கத்தில். நான் 89 சினிமாவுக்கு வந்தப்போ அண்ணனோட கட்டவட்டை பார்த்துட்டு தான் டெய்லி போவேன், சான்ஸ் தேடவே. ஏன் இதை சொல்கிறேன்னா, வாங்கண்ணே வணக்கம் அண்ணே அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் படம் இன்றைக்கி சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு, கில்லி 5 கோடி ரூபா வசூல் கலெக்ட் பண்ண போகுதுண்ணே இன்னையோட. காரணம் என்னன்னு கேட்டால், எப்படி விஜய் வந்தாரோ எப்படி ஒவ்வொரு நடிகை வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்கின வணக்கணுங்கிற பையன் ஹீரோ இன்றைக்கி சுந்தர் நடிச்சிட்ருக்காரு. என்ன காரணம் கேட்டால், எல்லாருமே வதை போட்டு தான் முளைச்சி போடுறேன், ஒன்றும் இல்லை அமைச்சர் தான் அண்ணன் திருநாகரசு. ஏன் என்னன்னா, அவரே ஒரு ஹீரோ நடித்தார்னா அவர் எவ்வளோ புண்ணைக்கு பண்ண, இன்றைக்கி பாருங்கள், நான் இன்றைக்கி 89 பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்காரு. நீங்கள் நம்மளாம் சரி நம்மளாம் சரி உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 16 வயதுலன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு,
அது கமல்ஹாசன் வந்து ஹீரோ நடித்தார், பாரதிராஜ் அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்தப்போ தான் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார் அன்றைக்கி கமல்ஹாசனும் பாரதிராஜாவும். அதேமாரி தான் உதயராகன் ஒரு படம் வந்துச்சு, டி ராஜன் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார். அதுமாரி முந்தாளி முடிச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு, பாக்யராஜ் யாருன்னு சந்து பொந்தில் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பித்தது பாக்யராஜ் படம். அதேமாரி மூன்று முகன் ஒரு படம் வந்துச்சு, இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்திருக்கார் ரஜினிகாந்த். அதேமாரி இது வைத்தியகாந்தெலாம் ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த். அன்னைக்கு நான்லாம் வந்து திருட்டுத்தனமாக ஓடி போய் வீடியோ பார்த்தோம், காரணம் என்ன, அப்படி ஒரு ஹிட்டு படம். அதேமாரி உதயகீதன் ஒரு படம் வந்துச்சு, அதில் மோகன் மைக்கை பிடிச்சார், உலகம் முழுக்க தெரிஞ்சார். அந்த படம் ஓனதுக்கு காரணமே உதயகீதன், கவுண்டமணி அண்ணன் செந்தில். நீ அண்ணன் செந்தில்னு வரல, இந்த படத்தை சொன்னாங்க எல்லாம் நீ பேசுனு, சத்தியமாக அதை நீ பேசுகிறே, செந்தில் ஒரு ஆள் போதுங்க அந்த படத்துக்கு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு ஹீரோவுக்கு என்ன வேணும், ஹீரோவுக்கு மிகப்பெரிய டாப் கொடுக்குறாரு. அப்புறம் ஃபுல்லாக அரசியல் படம் கம்ப்ளீட்டாக போட்டார், அரசியல் மாற்றி மாற்றி செந்தில் அரசியல் பேசுகிறாரு. இன்னைக்கு எப்படி சினிமாவில் பொட்டி வாங்கிட்டு கட்சி மாறுறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாப்புல. இன்றைக்கி அரசியல் சினிமாவோட மோசமாக இருக்க காரணம் என்னென்னா, பொட்டியை வேணால் உடனே வேறு இடத்துக்கு போய் ஓட்டை போட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே கட்சி மாற தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போது அவங்களும் ஹீரோ 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 தான் வராங்க. இன்றைக்கி ரஜினிகாந்த் இன்றைக்கி எப்படி இருக்காரு, இன்றைக்கி விஜய் எப்படி இருக்காரு, ரஜினி எப்படி இருக்காரு, கமலுக்குன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் உயர்ந்திருக்காங்க. அதேமாரி தான் இன்றைக்கி நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி கமலாவில் கொண்டு வந்து இன்றைக்கி ஆடுவஞ்சி வச்சுருக்காருன்னா, இது பெரிய படம். நான் எங்கள் சங்கம் வந்து சிறுமுல் திரைப்பட சங்கம் தான், பேர் தான் சிறுமுல் திரைப்பட சங்கம். 5 கோடி எடுக்கலாம், 500 கோடி எடுக்கலாம், சினிமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கமலாவில் வச்சுருக்காருனால இவர் பெரிய படம் தான். காரணம் என்னன்னு கமலாவில் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அந்த இது வேணும், கெப்பாசிட்டி வேணும். அதை வச்சுருக்காருன்னா எவ்வளோ அவங்க சொல்கிறாங்க, வைப்பு வந்து நாங்களாம் ஜூனியர்ன்னு அப்படி தாங்க எல்லோரும் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்னதான் உண்மை. இன்றைக்கி எம்ஜிஆர் யார், ஜூனியர்ஸாக வந்தார், சிவாஜி எப்படி வந்தார், ரஜினி எப்படி வந்தார், கமல் எப்படி வந்தார், எல்லாருமே சாதாரணமாக வந்து வந்தவங்க தான். நான் ஓப்பனாக பேசுவேன், எதுக்கும் போயிட மாட்டேன். காரணம் கேட்டால் எல்லோரும் வரலாறு எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். என்ன காரணம், சினிமா யாரையுமே கைவிடாது. நம்மளோட எண்ணமும் நம்மளோட ஒழுக்கமும் நம்மளோட நடவடிக்கையும் நம்மளோட செயலும் தான் சினிமா காப்பாற்றுமே தவிர சினிமா யாராலையும் அழிக்க முடியாது. காரணம் அரசியல் அன்றைக்கி வருவாங்க போவாங்க, நீங்கள் சினிமா கரெக்டாக நேர்ச்சி பாருங்கள், யாரையுமே தோக்க முடியாது. நம்ம சொன்னாலும் அத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க, யாராவது ஒரு ஆள் தோட்டம் சொல்லுங்க சினிமா ஜெயிச்சவங்களெல்லாம். ஏன் சத்யராஜ் எடுத்துங்க, வில்லன் நடித்தார், அலைகள் இது கடலூர் கதின்னு ஒரு படம் வந்துச்சு, இன்னை வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு சத்யராஜ், இன்றைக்கு வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு. ஏன், எல்லாருமேக்கும் ஒரு நேர காலம் வரும்போது அதை பயன்படுத்தணும். நான் இன்னும் இருக்கேன், ஏன் இன்னைக்கு நான் என்ன திருநாவுக்கரசர் அமைச்சரே நான் சொல்கிறேன்னா, நான் பார்த்து ரசித்தேன். 3 மாதம் அவர் கட்டோட்டு பார்த்துட்டே போவேன் டெய்லி, ஏன்னா அவர் நிற்பார் அப்படியே, ஏன்னா அப்படியே அவர் இன்றைக்கும் இருக்கார். அந்தமாரி இன்றைக்கும் இருக்கார் பாருங்கள், உங்கள் இன்னைக்கு நேரம் வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு பேசுறதுக்காருனா இதை நம்ம செஞ்ச பெரிய பாக்கியம். இந்த படத்தை வந்துடுறாரு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இவர் மீண்டும் வர அவர் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் இல்லைன்னு அண்ணன் எம்ஜிஆர் நினச்சிக்கலாம், ஏன்னா அவ்வளோ பொறுப்பாக பார்த்துட்டாரு இவர் முதலமைச்சர் எம்ஜிஆர். அதனால் இந்த படம் ஓடணும். இன்னொன்று சொல்லுறேன், தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனல் கொடுங்க. நான் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து, யார் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அரசியல் நிகழ்ச்சி நடந்துச்சு, எல்லா டிவிலையுமே கோடி எல்லாம் செலவு பண்ணி தான் விளம்பரம் கொடுத்து நீ ஓட்டு போடுற மக்கள். அதேமாரி தயவு செய்து சுந்தரத்தை சொல்கிறேன், எந்த சேனலாக தந்தி சேனலாக இருந்தாலும் சரி, இசையரி இருந்தாலும் சரி, ஜெயமேஷ் இருந்தாலும் சரி, சன் மியூசிக் இருந்தாலும் சரி, தாலிபரா இருந்தாலும் சரி, எந்த டிவி இருந்தாலும் சரி, டிவி நியூஸ் கொடுங்க. உங்களோட பப்ளிசிட்டி கரெக்டாக தெரியும், மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். 10 பேர் பார்த்தோட 2 பேர் வந்து படம் பார்க்க வருவான். ஏன்னா மற்ற எல்லாருமே ஏமாத்துறாங்க, தயவு செய்து தப்பானிக்காதீங்க. சுந்தர், டிவி விளம்பரத்துக்கு நீங்கள் படத்தை விளம்பரத்தை கொடுக்கணும், டிவி விளம்பரத்துக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த சேனல் தான் கரெக்டாக வர்றதா வழியாங்கிறது நிமிஷம் இருந்து பார்த்துக்கலாம்பா. எல்லாமே ஏமாத்துறாங்க, தயவு செய்து ஏன் தப்பான நினைக்காதீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அண்ணன் திருநாசன் எல்லாம் தெளிவாக பேசுவார். நன்றி, வணக்கம்.